ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைஃபர் கேமர்ஸ். வாங்க இன்றைய கேமிங் செய்திக்கு போவோம். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி விளாண்டுருப்பீங்க. உங்களுக்கு அந்த கேமை திருப்பி விளாட ஒரு நல்ல சான்ஸ். எப்படின்னா, ஜிடிஏ ஃபைவ்ல வாய்ஸ் கிரேன் ஒரு மாடு யூஸ் பண்ணீங்கன்னா ஜிடிஏ வாய்ஸ் சிட்டியோட ஃபுல் மேப் அண்டு அதே கேரக்டர்ஸோட வித் எக்ஸ்ட்ரா மிஷின்ஸோட உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு கபாலிடா. கடந்த வருடம் வெளியான விச்சர் சீரீஸ் உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதோட விளைவா விச்சர் 3 வைல்ட் ஹண்டோட கேமோட விளையாடுறவங்களோட எண்ணிக்கை 94,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டாயிரத்தி 2010 ஸ்டாக்கர் 2 இனிஷியலாக டெவலப் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போது திருப்பி 2018 அதை திருப்பி டெவலப் பண்ணலான்னு அன்ரியல் இன்ஜினோட கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 2021 வெளியிடுவேன்னு சொல்லி நியூஸ் அவங்க வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அந்த நியூஸை இப்போ அவங்க அந்த வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாக்கர் 2 இனி நமக்கு எப்போ வரும்னு தெரில. வராது. 2018 தொடர்ந்து 2019 ஃபோர்ட்நைட் தான் ஹையஸ்ட் ஏர்னிங் கேமாக இருந்திருக்கு. அதோட ரெவென்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.8 billion இருந்திருக்கு. யாரோ 10 பேர் அடிச்ச டானானவ இல்லடா, நானே நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். ஃபாலோட் 76 வேஸ்ட் லேண்டர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்டேட்டில் வட்டோகா சிட்டிக்கு கீழே ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் கேராஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பெத்தஸ்டா கேம் ஸ்டூடியோஸ். போன வருஷம் பிசி கேம்ஸ் கன்சோல் கேம்ஸை விட மொபைல் கேம்ஸ் தான் அதிக ரெவன்யூ எடுத்திருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $64.4 billion இருக்குது. போய் விளையாடுங்கப்பா. சோனி PS5 லோகோவை ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.